பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ரோபாட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங். ஜி தமிழ் ஃபேமான நக்ஷத்ரா அவர்கள் சமீபத்தில் ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு திருமணம் ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திருமண போட்டோவோட சேர்ந்து அஃபிஷியலி அனௌன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்டையும் டேக் பண்ணியிருந்தாங்க. விஸ்வா சாம் அவர்களுமே வந்து ஜி தமிழில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுமே ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஃபைனலி வித் மை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் இந்த பியூட்டிஃபுல் ஃபேஸ்க்கு விஷஸ் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே வந்து லவ்ல இருந்தாங்க, ஆனால் பெருசாக அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாம தான் இருந்தாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து ரொம்பவே பிரைவேட்டாக வச்சுக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் நக்ஷத்ரா அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷனில் கூட இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க, ஆனால் பெருசாக அவங்க வந்து ரிவீல் பண்ணாமல் தான் இருந்தாங்க. நக்ஷத்ரா அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நிவாஷினி அவர்களோட பிரதர் தான் விஸ்வா அவர்கள். ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா சுற்றும் போது தான் இவங்களுக்கு காதல் மலர்ந்திருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பர்சனல் லைஃப் பற்றி பெருசாக ரிவீல் பண்ணல அப்படின்னாலுமே அவங்களோட கல்யாண ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது பல பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே க்ளோஸ் சர்க்கிள் மதியில தான் இவங்களுக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ இப்போ சமீபத்தில் ஒரு Q&A செஷன் மாதிரி வச்சிருந்தாங்க. அதாவது உங்களோட வாட்ஸ்அப் டிபி என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுல வந்து ஒரு ஷேடோ, அதுல இவங்க ரெண்டு பேர் நிக்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இனிஷியலா இந்த போட்டோ தான் இப்போ ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கெரியர்லயுமே வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதை தொடர்ந்து இப்போ இவங்களோட பர்சனல் லைஃப்லயுமே இப்படி ஒரு லீப் எடுத்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ் ஆன் திஸ் நியூ பியூட்டிஃபுல் ஃபேஸ் Nakshatra. For more updates, subscribe to Little Talks and marakama on the bell icon and click pannunga. And iravin nerai நீங்க சொல்லீங்க அண்ட் கேள்வி நிறைய கேள்விப்பட்டோம். ஒரு 23 டேக்குக்கு அப்புறமா 24th டேக்கில் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த பதட்டத்தோடு எடுத்து முடிச்சிட்டோன்னு. ஸோ அந்த 24th டேக்கை எடுத்து முடிச்சோன்னே ஷூட் ரேப்அப்னு சொல்கிற வரைக்கும் அந்த 24th டேக் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? அது வந்து நீங்கள் படத்தில் ஒரு ஷார்ட் இருக்குது. இந்த படத்தோட ஆரம்பத்தில் நம்ம முதல்ல அதை நமக்கு முதல்ல ஜனங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த இரவு நிழலுங்கிறது சிங்கிள் ஷாட், சிங்கிள் நான் லீனியர், இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு என்னன்னு புரிய மாட்டேங்குதுன்றதுனால முதல்ல இந்த படத்தோட மேக்கிங் காட்ட போகிறோம் தியேட்டரில். படம் ஆரம்பித்தோம்னா ஒரு 1/2 hour இதுக்கான மேக்கிங். அந்த மேக்கிங் வந்து படத்தை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உண்மையிலே. என்ன காரணம்னா படத்தில் இருக்கிறது நடிப்பு, இது நடிப்பே கிடையாது. இந்த ஒவ்வொரு டேக்கும் தோற்று நாங்கள் போகும்போது நாங்கள் எங்களுடைய பெயின் என்னவாக இருந்தது. அப்போது அப்படியே வந்து அந்த 23rd டேக் நீங்கள் சொல்கிற அந்த டேக் ஓகே ஆனதுக்கப்புறம் நான் நடந்து வரேன். ஒரு அசதியோடு ஒரு நடந்து வரேன். நடந்து வரும்போது அதுக்கு பின்னாடி இந்த கைத்தட்டுற கூட்டம், அவங்களுடைய ரியல் சந்தோஷம், அதை பார்த்தோம்னா அதுவே எல்லாருக்கும் படம் பார்த்த மாதிரியான ஒரு நிறைவே ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறமா மேக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் பப்ஸ் பாப்கார்ன் அதெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் படம் ஆரம்பித்தோம்னா 96 மினிட்ஸ் அல்லது 100 மினிட்ஸ்க்கு ஒரு படம், அது நான் ஸ்டாப்பாக போக போகுது. இதுவே ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இன்டர்வல் இன்டர்வல் வந்து இந்த மேக்கிங் முடிஞ்சோடனே இன்டர்வல் வரும். ஓகே ஓகே. ஒரு 1/2 hour முடிஞ்சோடனே இன்டர்வல், அதுக்கப்புறமேல ஒரு 100 மினிட்ஸில் படம், அங்கே பிரேக் வராது. ஓகே சார். ஒரு படத்துக்கு ஒரு இன்டர்வல் தான் இருக்க முடியும், அதனால் அந்த இன்டர்வல் வந்து இங்கே வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாங்க. ஓகே சார். ஸோ அந்த மாதிரி அப்படியே போக போகிறீங்க, எப்படி சார் யோசிக்கிறீங்க இந்த மாதிரி தாட்லாம்? அதான் இது வந்து என்னென்னா உடனே வந்தது கிடையாது. இந்த மேக்கிங் எடுக்கலான்னு நினச்சது வந்து இந்த படத்தோட கஷ்டம், இதை பதிவு பண்ணணும், இந்த சிங்கிள் ஷாட்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, அதை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக. அப்புறம் அந்த படத்தை இப்போ போட்டு காமிச்சாதான் நிறைய பேருக்கு புரியுதுங்கிறது, சினிமாவில் இருக்கிற நிறைய பேருக்கு அதை போட்டு காமிச்சாதான் புரியுது எப்படி சிங்கிள் ஷாட்டாக ஒரு ஆமாம் எடுக்க முடிஞ்சுது, இல்லாட்டி இவங்க எல்லாருமே இது வெட்டி ஒட்டப்பட்டதுன்னு 100% நம்புறாங்க. அது எடிட்டில் எது வேணால் பண்ணிக்கலாம் சிஜி வந்துருச்சு அப்படிலாம் நம்புகிறாங்க. அப்படி இருந்தால் நான் அதை ரொம்ப கேவலமானவனா நான் பிஹேவ் பண்ணவே மாட்டேன். அப்படி சிங்கிள் ஷாட்டாக இல்லாத ஒன்று சிங்கிள் ஷாட்னு பொய்யா பிரச்சாரம் பண்ணுறதுன்றது நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி த வேர்ல்ட்ஸ் அப்படின்னு போடுறதுல நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இதுதான் முதல் படம். இதுக்கு முன்னாடி இப்படி வர ஒரு நான் லீனியர் ஃபிலிம் ஒரு சிங்கிள் ஷாட்டில் உலகத்தில் எந்த மூலையிலையும் யாரும் எடுத்ததில்லை, அவ்வளோ மூளை இருக்கிற வெளிநாட்டில் கூட. என்ன அதுதான் சார் ஆச்சரியமாக தான் இருக்குது ஆக்சுவலாக. அதுவும் நார்மலாக எடுத்துடலாம் சார், ஒரு சிங்கிள் ஷாட்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது, அதுவும் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் லீனியராக யோசிக்கும் போது அந்த ட்ரைலரில் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டம் சிரமம் மெனக்கெட்டுறீங்க அப்படிங்கிறது தெரியும் சார். இப்போ வந்து எனக்கு கண்ணும்னா நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல போகிறீங்க சார், அந்த நிகழ்வு சொல்ல போகிறீங்க கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் படத்தை திரையிடுறீங்க. ஏன்னா நான் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து வருஷம் வருஷம் கேள்விப்படுறோம், அவ்வளோ பெருசாக நடக்குது, தமிழ்லேருந்து இவ்வளோ ஆளுங்கள் போகிறாங்க, அதை நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்ன நடந்தது சார், இரவு நிழலுக்கு என்ன மாதிரியான ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிது? ஃபஸ்ட்டு கான்ஸில் வந்து இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறதுன்னு முடிவானதுக்கப்புறமேலேயே ரமான் சார் அங்கே இருக்காரான்னு கேட்டுக்கிட்டேன். அவர் அங்கே தான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சது. தெரிஞ்சோன்னா அவர் இருக்கும்போது இந்த படத்தோடு அந்த மரியாதையோடு நம்ம அங்கே உள்ளே போனோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதில் அவருடைய கண்களில் பெருமிதம் தெரிஞ்சது.